ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த ஒரு வாராகி அம்மன் பரிகாரம். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து கடல் நீர் தேவை. கடல் நீர் கிடைச்சிச்சின்னா கடல் நீர் தான் எடுக்கணும். இதுக்கு நீங்கள் இல்லைன்னா இப்போ இந்த பிரார்த்தனையை செய்யாமல் எப்போ கிடைக்குதோ அப்போ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. கடல் நீர் ஒரு சொம்பு எடுத்து நீங்கள் வந்து அம்மன் முன்னாடி வச்சுட்டு ஒரு எலுமிச்சைப்பழமும் பக்கத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த எலுமிச்சைப்பழத்து மேலே கை வச்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லணும். உங்களுடைய கஷ்டங்கள், வேண்டுதல்கள், உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சொல்லும் பொழுது நான் வாராகியம்மன் அப்படியே நிறைவேற்றி வைப்பாங்க. சக்தி வாய்ந்த வாராகியம்மனுக்கு கடல் நீர் சொம்பு தண்ணி வந்து நீங்கள் பிரார்த்தனையாக வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த எலுமிச்சைப்பழம் முன்னாடி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் சொல்லும் பொழுது அது அப்படியே நிறைவேறும். சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யுங்க. வாராகியம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடப்பாள், நல்லதே கொடுப்பாள், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொட்டைப்பாக்கு பரிகாரம். இந்த கொட்டைப்பாக்கு வந்து நீங்கள் வந்து முழுசாக நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. அந்த மாதிரி முழுசாக வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து மூணு பூஜை அறையில் வைத்து பிள்ளையார் முன்னாடி வைத்து நீங்கள் வணங்கும் பொழுது மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. வச்சு நீங்கள் தினந்தோறும் அதை வணங்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய கடன்கள் அடையும்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் கொட்டைப்பாக்கில் வந்து நீங்கள் பிள்ளையார் மாதிரி வரைஞ்சி கூட மஞ்சளால் வரைஞ்சி கூட வச்சு நீங்கள் வழிபடும் பொழுது இன்னும் நல்ல விசேஷமான ஒரு பலன்களை தரக்கூடியது. இந்த கொட்டைப்பாக்கு பிள்ளையார்கிட்ட வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய கடன்கள் அடையும், பண வரவு அதிகமாக இருக்கும். மகாலட்சுமிக்கு கொட்டைப்பாக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. கொட்டைப்பாக்கு மாலை மகாலட்சுமிக்கு போடும் பொழுதும் அதிகமான வீட்டில் பண வரவு வரும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பிள்ளையாரின் அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி பரிகாரம் தான். மகாலட்சுமிக்கு ஆலமர வேர் கிடைச்சிச்சின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர கோரையில் காலையில் காலையில் மதியானம் நைட் வரும், 6 to 7 அந்த மாதிரி வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பறிச்சுட்டு வந்து வீட்டில் வைத்து அதில் மஞ்சள் நூல் அதில் கட்டி பச்சரிசியில் அதை வச்சிடணும். வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாச்சம் பண வரவு அதிகமாக இருக்கும். இந்த ஆலமர வேருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஆலமரம் மாதிரி தொடர்ந்து பெருசாக வளருது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த விழுது வீணு ஊனி ஊனி மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மகாலட்சுமி கடாச்சமும் பண வரவு, குடும்பமும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தலை தோங்கும்னு சொல்லுவாங்க. செஞ்சு பாருங்கள், இந்த வேர் பரிகாரம் நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம். இது செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் தெய்வ அருள் உண்டு, நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 16 வார மகாலட்சுமி பூஜை. 16 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து மகாலட்சுமி பூஜை பண்ண வேண்டும். எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னா, ஆலமரம் இருக்கிற மாதிரி நீங்கள் இடத்துக்கு போயிட்டு ஆலமரத்துக்கிட்ட நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபடணும். மஞ்சள் குங்குமம் வைத்து அரிசி வந்து அங்கே தூள் பண்ணி அரிசி சர்க்கரையோடு கலந்து போடும் பொழுது எறும்புகள் வந்து உணவாக எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் 16 வாரம் தொடர்ந்து நீங்கள் போய் மகாலட்சுமி முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வந்து சர்க்கரை அங்கே வந்து நைவேத்தியமாக போட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த ஆனமர விழுதுகளை வந்து 16 வாரம் தொடர்ந்து போய் போய் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு 16 வாரம் கொண்டு வந்து வச்சுக்கணும். வச்சு அந்த 16 வார வேர்களையும் ஒன்றா மஞ்சள் துணியில் முடிஞ்சு நிலைவாசலில் கட்டும் பொழுது அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மகாலட்சுமி ரகசிய பரிகாரம். மகாலட்சுமி வரவு அதிகமாக இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும். கோடி கோடியான கோடீஸ்வர யோகம், பணமலை பொழியக்கூடிய யோகம் உண்டாகும். அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்கள். ஆரமர வேர் பரிகாரம் நல்லதே நடக்கும். மகாலட்சுமி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிகமான பணவரவிற்கு ஒரு அற்புதமான எண் பரிகாரம். வாராகியம்மன் முன்னாடி நீங்கள் ஒரு மஞ்சள் பேப்பரில் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற நம்பரில் வந்து எழுதி நடுவில் ஒரு சர்க்கிளில் உங்கள் பேரை எழுதி அதை மடித்து வந்து ஏலக்காய் பொடி, கிராம்பு பொடி போட்டு நீங்கள் வந்து வாராகியம்மன் முன்னாடி வச்சுருங்க. தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வாங்க. நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் எழுதிக்கலாம், மணிக்கட்டில் எழுதிக்கலாம். பச்சை கலர் பேனால் மட்டும்தான் எழுதணும். மஞ்சள் கலர் பேப்பரில் பச்சை கலரில் எழுதி நீங்கள் வச்சுருங்க. உங்கள் உள்ளங்கையில் எழுதினாலும் பச்சை கலரில் தான் எழுதணும். அந்த மாதிரி எழுதி பாருங்கள். அதிகமான ஒரு பண வர வரக்கூடிய நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நம்பருங்க அந்த நம்பர். எழுதி பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மன் துணை என்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.
ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகி அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க வந்து சிகப்பு வண்ண திரியோ இல்ல ஆரஞ்சு கலர் திரியோ நீங்க போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிகப்பு வண்ண திரி போட்டு நீங்க ஏற்றும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை உருவாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சண்டை சச்சரவுகள் நீங்கி வாராகி அம்மன் வந்து நல்ல குடும்பத்துல வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க, நல்ல ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். ஒவ்வொரு திரிக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்கு, தொடர்ந்து நான் சொல்லுறேன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி சிகப்பு வண்ண திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெட்டிவேர் மாலை கிடைச்சதுன்னா அம்மனுக்கு நீங்க வெட்டிவேர் மாலை சாற்றி வெட்டிவேர் தீபமும் போடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பணவரவு, கணவன் மனைவி ஒற்றுமை உருவாக்கக்கூடிய இந்த ரெண்டு தீபங்களும் ஏற்றி பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அன்னை துணை என்றென்றும் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகி தேவி அம்மன் பஞ்சமி வழிபாடு. பஞ்சமி அன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்து தீர்த்த சொம்பு, அந்த சொம்பில் வந்து நீங்கள் எச்சில் படாத பித்தளை சொம்பு, நம்ம பூஜை அறையில் வச்சுருப்போம் இல்லையா கலச சொம்பு, அதில் வந்து நீர் நிரப்பி மஞ்சள் தூள் போட்டு கற்பூரம் போடுங்க. கற்பூரம் எப்பயும் நம்ம பூஜைக்கு ஏற்றுற கற்பூரத்தை நுணுக்கி போட்டு ஏலக்காய் போட்டு கிராம்பு போட்டு வச்சுருங்க. வாராகி தேவியை வரவேற்கும் இடமாக நைட்டில் இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் வீடு முழுசும் தெளிச்சிருங்க. வாராகி தேவி நம்ம வீட்டில் வந்து அமர்ந்துருவாள். இது வந்து பஞ்சமி, பஞ்சமிக்கு எப்பயுமே நைட்டானால் இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்ல ஒரு அற்புதமான வழிபாடு, அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவியின் அருள் என்றென்றும் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி வராகி தேவி அம்மன் வழிபாடு. மார்கழி முடிவதற்குள் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சுருங்க. என்ன பரிகாரம் அப்படின்னா, சாணம் பிடிச்சி நீங்கள் வந்து பிள்ளையார் வைக்கணும். சாணத்தில் வீடு வாசல் தெளித்து பச்சரிசி மாவுனால் கோலம் இடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி கிடைக்கலன்னா மஞ்சள் தூள் தெளித்து நீங்கள் மஞ்சள் தண்ணி கரைச்சி அதில் நீங்கள் தெளித்து நீங்கள் கோலம் இடுங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கிறது, சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து பூசணிப்பூ இல்லைனா மஞ்சள் நிற பூ வைத்து வரவேற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மார்கழி 30 நாளும் இந்த மாதிரி செய்யணும். நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். உங்களால் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நாள், ஒரு 9 நாள், 3 நாள் அந்த மாதிரி செய்யுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடையும், பணமலை குவியும், செல்வமலை பொழியும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மன் துணை என்றென்றும் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழோடு சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த பரிகார குளியல். இது வந்து வாராகி அம்மன் முன்னாடி வில்வ இலை அர்ச்சனை பண்ணுங்க. அந்த வில்வ இலையை எடுத்து நீங்கள் 3 நாள் தொடர்ச்சியாக வந்து சுடுதண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வாங்க. உங்களுடைய அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், உங்களுடைய நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும், நீங்கள் நினைச்சது அப்படியே நடக்கும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பரிகார குளியல் வில்வ இலை குளியல் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மன் அருள் என்றென்றும் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறது வாராகி அம்மனோட கடன் தீர்க்கும் ஒரு பரிகார முறை. கடன் தீர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து உப்பு, பசம்பு, விரலி மஞ்சள், 1 ரூபா காயும், ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, இதை பச்சை கலர் மூட்டை வச்சு முடிஞ்சு அம்மன் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. அப்பப்போ நீங்கள் தூபம் மட்டும் காமிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய கடன்களை அடைஞ்சிரும். அதுக்குண்டான பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பாள் வாராகி. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயம் காப்பாள் வாராகி அம்மன், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த ஒரு வாராகி அம்மன் மந்திரம். தூங்கும்போது இதை சொல்லிட்டு படுங்க, நீங்கள் நினைச்சது, உங்களுடைய வேண்டுதல் கேட்டது எல்லாமே நடக்கும். அற்புதமான வாராகி அம்மன் மந்திரம். தூங்குறதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து ஓம் அந்தினி பந்தினி தண்டினி பஞ்சினி தேகி நமக அப்படின்னு சொல்லுங்கள், 11 முறை சொல்லுங்கள். அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் இது, சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் செல்வ முடிச்சு பரிகாரம். இதுக்கு நீங்கள் வந்து லவங்கம், ஏலக்காய், உப்பு, வசம்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதை வச்சு நீங்கள் மூட்டையாக கட்டி அம்மன் முன்னாடி வச்சுருங்க. நல்ல ஒரு தெய்வீக சக்தி பணவரவு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மூட்டை முடிச்சு இது இது வைத்து நீங்கள் வந்து தீபமேற்றி வழிபடுங்க. அம்மன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே கொடுப்பாள், நல்லதே நினைப்பாள், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மன் செல்வ முடிச்சு பரிகாரம். இதுக்கு நீங்கள் வந்து லவங்கம், ஏலக்காய், உப்பு, வசம்பு,
அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இதை வச்சு நீங்கள் மூட்டையாக கட்டி அம்மன் முன்னாடி வச்சுருங்க. நல்ல ஒரு தெய்வீக சக்தி பணவரவு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மூட்டை முடிச்சு இது இது வைத்து நீங்கள் வந்து தீபமேற்றி வழிபடுங்க. அம்மன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே கொடுப்பாள், நல்லதே நினைப்பாள், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்புகடந்த வணக்கம். வாழ்க வளமுடன். யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பூஜை பரிகாரங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம், தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் வீடியோங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். தொடர்ந்து யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பரிகாரங்கள், நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாத்ரா தமிழ் சேனலை. வாழ்க வளமுடன் யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கும். வராகியம்மன் துணை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் மந்திரங்கள் தான், பரிகாரங்கள். தொடர்ந்து நிறைய பரிகாரங்கள் போட்டுட்ருக்கோம். டெய்லியுமே நீங்கள் வாராகியம்மன் மனதார நினச்சி உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லுங்கள், கண்டிப்பாக தீர்த்து வைக்கக்கூடியவள். திருமண தோஷம், திருமண தடை, குழந்தை பேர், எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்கக்கூடியவள். ஒவ்வொரு விதவிதமான அலங்காரங்கள், விதவிதமான தீபங்கள் ஏற்றி பரிகாரம் பண்ணுங்கள். ஒன்றுமே வேணாம், சிம்பிளாக எளிமையான பரிகாரங்கள் தான். வாராகியம்மனே போற்றி அப்படின்னு சொன்னாவே போதும், ஓடோடி வந்துடுவாள். அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம் அவள், கலியுகத்து கண்கண்ட தெய்வம் அவள். வெள்ளிக்கிழமையெல்லாம் நம்ம வந்து முழுவதும் அணையாதீபம் ஏற்றுறது, சங்கு தீபம் ஏற்றுறது, செம்பருத்தி பூ தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி ஏற்றி விதவிதமான தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. வாராகியம்மன் மனம் குளிர்ந்து நம்மளுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாரி வாரி வழங்குவாள். வள்ளல் தெய்வம் அவள், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கண்கண்ட தெய்வம் அவள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணப்பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாராகியம்மன் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். வாராகியம்மன் முன்னாடி எல்லா பிரச்சனைகளும் தூள் தூள் ஆகிடும். அவ்வளோ பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடியவள், கண்கண்ட தெய்வம் அவள். சப்த கன்னிகளில் ஒருவரான பஞ்சமி தேவி வாராகியம்மன் முன்னாடி எல்லா பிரச்சனைகளும் தூள் தூள் ஆகிவிடும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, வசம்பு 101 ரூபாய் காயின், உப்பு, இதை வந்து நீங்கள் தலையணை கடையில் எப்பயுமே வச்சு படுங்க, நம்மளுடைய பணப்பிரச்சனைகள் தீர்க்கும். இந்த மாதிரி தலையணை கடையில் வைத்து படுக்கும் பொழுது நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் கூட, பணப்பிரச்சனைகள், பணம் கடன் கொடுக்கறது, கடன் சமையினால மாட்டிட்டு முழிக்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். வாராகியம்மன் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வாராகியம்மன் மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் இதை வச்சுட்டு படுங்க, கண்டிப்பாக தீரும். அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மன் துணை என்றென்றுமே இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகாரம் பற்றி தான். வாராகியம்மனே போற்றி, ஓம் கிளீம் வாராகியம்மனே போற்றி. செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்ன, படிகாரக்கல்லும் படிகாரக்கல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த படிகாரக்கல். கந்திஸ்ரீ தீய சக்திகளை ஒழிக்கக்கூடியது இந்த படிகாரக்கல். இதையும் நீங்கள் உப்பையும் சேர்த்து நீங்கள் வாராகியம்மன் முன்னாடி வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து சிகப்பு துணியில் முடிஞ்சு நீங்கள் வீட்டு நிலைவாசல்லையும் கட்டலாம். நீங்கள் தலையணி கடையில் வைத்து படுத்து மறுநாள் காலையில் அதை எடுத்து போய் நீங்கள் வந்து வெளியில் கால்படாத இடத்துல ரோட்டில் கொட்டிடலாம். இந்த மாதிரி கொட்டும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும், படிப்படியாக தீர்த்து வைப்பாள், படிப்படியாக குறையும். கண்கூடான கண்ட ஒரு அற்புதமான பரிகாரம் இது. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மன் துணை என்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகியம்மன் பரிகாரம். வாராகியம்மனுக்கு விதவிதமான பரிகாரங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு நீங்க பலன் பெறுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்றதுக்கு தலையணைக்கு அடையில நீங்க வைக்க வேண்டிய ஒரு பொருள். நீங்க காலையிலேயே என்ன பண்ணுங்க, ஒரு வாராகியம்மன் முன்னாடி உப்புல உப்பு, ஒரு தட்டில் உப்பு வச்சு அதில் ஏலக்காய், 3 ஏலக்காய் வச்சு சாமி முன்னாடி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி உங்கள் தலையணை கடியில் வச்சு நீங்கள் தூங்குங்க. மறுநாள் தூங்கி முடிச்சு அந்த மறுநாள் கல்ல அந்த உப்பையும் அந்த ஏலக்காயும் நீங்கள் வந்து உப்பை வந்து தண்ணியில் கரைச்சிருங்க. ஏலக்காயை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்.
வாராகியம்மன் வந்து கனவுல வந்து உங்களோட பிரச்சனைகள் தீர்த்து வைப்பாள். வாராகியம்மன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய கலியுகத்து கண்கண்ட தெய்வம் அவள். அவளுடைய அவளுக்கு தீரா தீர்க்க முடியாத பிரச்சனை கூட தீர்க்க வைக்கக்கூடிய வல்லவள், வல்லமை பொருந்தியவள். அதனால நீங்க வச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அற்புதமான பரிகாரம் இது, செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அன்னையின் துணை என்றென்றுமே இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகியம்மன் வழிபாடு. குங்குமம் மஞ்சள் ஒரு தட்டில் பரப்பி அதில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க வாராகியம்மனுக்கு. ஓம் வாராகி தேவி அன்னையே போற்றி, ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி, ஓம் சப்த கன்னிகள் வழிபாடும் நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். வாராகியம்மனுக்கு மனமகிழ்ந்து செவ்வரளி மாலை, செம்பருத்தி பூ மாலை, மனம் அதிகமாக இருக்க மல்லிகைப்பூ மாலை போட்டு வாராகியம்மனை புகழ்வது, பாராட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. தீபங்கள் ஏற்றி வாராகியம்மனை மனம் குளிர வைக்கும் பொழுது உங்களும் உங்கள் குடும்பத்தையும் குளிர வைப்பாள். உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாள். நல்ல தெய்வம் அவள், உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீப்பாள். உங்களுக்கு வாரி அலங்கக்கூடிய தெய்வம் அவள் வாராகியம்மன். நீங்கள் மனங்கொழுந்து பண்ணும் பொழுது அவள் உங்களுக்கு வீட்டிலேயே அமர்ந்து உங்களுக்கு எல்லா வரங்களையும் அளிப்பாள். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் மார்கழி மாத வழிபாடு. வார்கழி மாதத்துக்கு வாராகியம்மனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்து அபிஷேகங்கள் நிறைய செய்யுங்க. மார்கழி மாதம் அம்மாவை குளிர வைங்க. மஞ்சள் விபூதி குங்குமத்தால் அப்படியே தண்ணி ஊற்றி, இளநீர் இருந்ததுன்னா அதுவும் ஊற்றி, பன்னீர் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அம்மனுக்கு வேப்பிலை தீபம் போடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. கலசம் வைத்து, தீர்த்த கலசம் வந்து வேப்பிலை மிதக்க விட்டு மஞ்சள் குங்குமத்தை கொட்டி நீங்கள் வந்து வச்சுருங்க, பக்கத்தில் வச்சுருங்க. நிலைவாசல்லையும் நீங்கள் வந்து ஒரு சொம்பு தீர்த்தம் வைக்கிறது, தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. வீடு முழுவதும் தீபம் தூபம் போடுங்க. எலுமிச்சை சாறு கலந்து அதில் தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது மாதிரி பண்ணுவது அம்மன் வந்து குளிர்ந்து உங்கள் வீட்டிலேயே தங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாரி வாரி வழங்கி நல்லதே நடப்பால். உங்களுக்கு தீராத நோய்களை தீர்த்து வைத்து வரமளிப்பவள் அவள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயம் காப்பாற்றுவாள். வாராகியம்மன் துணை என்றென்றும் உங்களுக்கு இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயர் ஹனுமன் ஜெயந்தி, சுந்தரகாண்டம் படித்த பலன் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் நீங்கள் சனிக்கிழமை என்று, மார்கழி சனிக்கிழமை என்று சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீராத நோய்கள் கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய ஏழு சிரஞ்சீவிகளோட திருநாமங்கள். ஏழு சிரஞ்சீவிகளோட திருநாமங்கள் சொல்லும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும், பிணிகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய ஸ்ரீராம தூதம் அந்த மாதிரி சொல்லும் பொழுது, சுந்தரகாண்டம் பாராயணம் பாடும் பொழுது, மாலா மந்திரம் ஹனுமன் ஜெயந்தி மாலா மந்திரம் பாடும் பொழுது நம்மளுக்கு சனிக்கிழமை மார்கழி சனிக்கிழமை உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தீர்க்கவல்ல அந்த ஹனுமன் பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லதே நடப்பார், நல்லதே கொடுப்பார், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனுக்கு வேப்பிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வேப்பங்குச்சி எருக்கங்குச்சி கிடச்சிச்சுன்னா அதை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து வைத்து வழிபடும் பொழுது உங்களுக்கு சகல விதமான தோஷங்கள் தீய சக்திகள் ஒளிந்து போகும்னு சொல்லுவாங்க. சகல விதமான தோஷங்கள் நீங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுபிச்சம் வீட்டில் உண்டாகும். தூபம் போட்டுக்கிட்டே இருங்க. தூபம் எப்பயுமே வந்து நல்ல ஒரு தூப வாசனை தீபம் போடும் பொழுது வாராகியம்மன் மனமகிழ்ந்து போவாங்க. தூபத்து அவளுக்கு ரொம்ப பிடித்தமான தூபம் போடுது. கலசம் தீர்த்த கலசம் வைப்பது, பானகம் வைப்பது, தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணி அருள் இது பண்ணுங்க. வாராகி தீபன் அம்மன் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாரி வாரி வழங்குவாள். நல்ல வெற்றி நாயகியவள், வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் நாயகியவள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகி அம்மன் வழிபாடு. சனிக்கிழமை வாராகி அம்மனுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாஸ்தி, கருப்பு நிற திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாத சங்குப்பூ கிடைச்சிச்சுன்னா சங்குப்பூ வைத்து தீபம் ஏற்றுங்க. கலசம் வைங்க, வேப்பிலை கலசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வாராகியம்மனை தினந்தோறும் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி, கஷ்டங்களை சொல்லி வேண்டுங்க. வாராகியம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நினைப்பாள், நல்லதே கொடுப்பாள், நிச்சயம் துணை இருப்பாள்.
வாராகி அம்மனை தினந்தோறும் வழிபடுங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெண் குழந்தைகள் தீபம் ஏற்றுவது, சொல்லிக் கொடுப்பது, துதிகள் சொல்வது, நம்ம கொடுத்துருக்கோம் 11 துதிகள் சொல்லியிருக்கோம், அதை சொல்லி அர்ச்சனை பண்ணி வேண்டுவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கும். வாராகி அம்மனை தினந்தோறும் நீங்கள் மனதார நினைச்சு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் இல்லத்திலேயே அவள் உட்கார்ந்திருப்பாள், உங்கள் இல்லத்திலே அமர்ந்திருப்பாள், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நினைப்பாள், நல்லதே கொடுப்பாள், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வராகி அம்மன் வழிபாடு. பஞ்சமி அன்றைக்கு நீங்கள் வந்து போட வேண்டிய கோலம் செவ்வாய்க்கிழமை ஆதலால் ஹரீம் அப்படிங்கிற வந்து ஒரு நவகிரக கோலங்கள், நவகிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே கோலங்கள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை வர்றதுனால செவ்வாய் பகவானுக்குரிய கோலம் போட்டு அது மேலே நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து நிறைசொம்பு தண்ணி வைத்து அதில் மஞ்சத்தூள் வேப்ப இலை போட்டு நீங்கள் வந்து வராகியம்மன் முன்னாடி வச்சுருங்க. வச்சு நீங்கள் உங்களுடைய வழிபாடு தீபங்கள் ஏற்றி பஞ்ச தீபங்கள் 5 தீபங்கள் நெய் விளக்கு ஊற்றி இழுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றும் பொழுது ரொம்ப ரொம்ப மகாசக்தி வாய்ந்த அற்புதமான பரிகாரமாக இருக்கும். நெய்வேதியமாக கிழங்குகள் வைத்து படைங்க. சக்கரவள்ளி கிழங்கு, பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி வைத்து படைங்க. கிழங்குகள் பூமிக்கடியில் இருக்கிற எல்லா கிழங்குகளும் வைத்து படைக்கலாம். படித்து உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். வராகியம்மன் நல்லா நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் துணை இருப்பால் நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வளர்பிறை பஞ்சமி என்று செய்ய வேண்டியது. வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வேப்ப எண்ணெயிலேயோ எருக்கந்திரியோ வந்து வராகியம்மனுக்கு போடக்கூடாது. மற்ற எல்லா எண்ணெய்களையும் யூஸ் பண்ணலாம். எருக்கந்திரியும் வேப்ப எண்ணெயும் பஞ்சமி அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. பஞ்சமி அன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் தான் வந்து வராகியம்மன் உதிச்சாங்க. அதனால் ஆயில்யம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம் இவங்க வந்து குளிகை நேரத்தில் வழிபட்டால் கேட்டது அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு அற்புதமான தகவலாக இருக்கும், அற்புதமான பரிகாரமாக இருக்கும். குளிகை நேரத்தில் வராகியம்மனை இந்த நட்சத்திர 5 நட்சத்திரக்காரர்கள் வழிபடும் பொழுது நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சக்தி வாய்ந்த பரிகார வழிபாடாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் யாத்ரா தமிழ் சேனலுக்கு தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வராகியம்மனின் துணை என்றென்றுமே இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் மாலை கட்டி வராகியம்மனுக்கு போட்டுட்டு மஞ்சள் தூளில் வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க. மஞ்சளில் வந்து அப்படியே வாராகியம்மன் மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி அலங்காரமாக பண்ணி ஓம் ஐம் அப்படின்னு இந்த மந்திர எழுத்துக்களை எழுதுங்க. மேஜிக் நம்பரை எழுதுங்க. நீங்கள் நினைத்தது நடக்கும், நினைத்த காரியம் ஜெயிக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு யோகம் உண்டாகும். இது மாதிரி பண்ணி பாருங்க. வியாழக்கிழமைக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. வாராகியம்மனுக்கு வந்து மனமகிழ்ந்து நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்துருவாங்க. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வெற்றிப்பாதை கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மனுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. வெண்கடுகு தீபம், மிளகு தீபம் ரெண்டுமே போடுங்க. வெண்கடுகுல வந்து நம்ம தூபமும் போட்டுட்டு நீங்கள் தீபமும் போடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நற்பலன்கள் கொடுக்கும். எதிரி தொல்லைகள் தீய சக்திகளை ஒழிக்கக்கூடியவள் வாராகியம்மன். வெற்றி தெய்வம் சப்த கன்னிகளில் ஒருவரான வாராகியம்மன் வந்து தீய சக்திகள் எதிரி தொல்லையை ஓட ஓட விரட்டுவாள். நீங்கள் இதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் சத்ரு சம்ஹாரியே போற்றி அப்படின்னு சொல்லுங்க. சத்ரு சம்ஹாரி வாராகி அம்மனே போற்றி அப்படின்னு சொன்னாலும் சரி. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. வெண்கடுகு தீபம், மிளகு தீபம் கண்டிப்பாக போட தவறாதீங்க. கண்டிப்பாக போடுங்க. தூபமும் போடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியவள் வாராகியம்மன். வாராகியம்மன் துணை என்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா பொருள்களாலையும் நம்ம வந்து தீபம் ஏற்ற சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா. வாராகியம்மனுக்கு உப்பு தீபம், இந்த மாதிரி விதவிதமான பண விஷயங்கள், முடிச்சுகள், செல்வ முடிச்சுகள் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். குன்றுமணி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள், அந்த மூலிகை பொருள். இந்த குன்றுமணி வந்து சிகப்பு, கருப்பு, வெள்ளை இந்த மாதிரி நிறைய கலரில் இருக்குது. இது வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் சொல்லி வச்சு வாங்கணும். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதை வாங்கி நீங்கள் தீபம் போட்டு ஏற்றுங்க. நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது. குன்றுமணி செடி எங்க இருக்கோ அந்த இடத்துல தங்கம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை பொருள் அந்த பொருள். இதை வைத்து நீங்க வழிபடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். வாராகியம்மனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கண்டிப்பா கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வராகியம்மன் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டில் நீங்கள் வந்து கிராம்பு மாலை அம்மனுக்கு போட்டுருங்க.
அம்மனுக்கு கிராம்பு மாலை போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏலக்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பணம் வசியம் ஆகணும் அப்படின்னாவே நம்ம வந்து இந்த கிராம்பு மாலை, கிராம்பு தீபம், ஏலக்காய் தீபம் போடுவது, பச்சைக்கல்பூரம், ஜவ்வாது தீபம் போடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூக்கள் வந்து நல்ல ஒரு வாசனை உள்ள மலர்கள், சம்மங்கி மலர், மல்லிகைப்பூ, மறிக்கொழுந்து, அதுக்கப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், செம்பருத்தி மலர்கள், இந்த மாதிரி அணிவிங்க. அணிவிட்டு ஓம் பாராகி தேவி அன்னையே போற்றி அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டுகோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பால் வாராகி. சக்தி வாய்ந்த வாராகி வழிபாடு மேற்கொள்ளுவங்களுக்கு கஷ்டமே வராது, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அதிசக்தி வாய்ந்த வராகியம்மன் பரிகாரம் தான். இந்த வராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து தேங்காய்க்குள்ளே இருக்க பூ வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூவை வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்கள். ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக்கோங்க. மனமுருகி வராகியம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வரமளிப்பால், நல்லதே செய்வாள். இந்த தேங்காய் பூ நெய்வேத்தியம் வைத்து படைக்கும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடியது, அதிசக்தி வாய்ந்த பணவரவு உண்டாகும். தேங்காய் வந்து பணத்துக்கு உண்டான ஒரு செல்வகடாச்சமுடைய பொருள். அதனால் அந்த தேங்காய் பூ, தேங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த பூக்கள் இது மாதிரி வைத்து வழிபடும் பொழுது மனமுகிர்ந்து வராகியம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே அடிப்பார், வரமளிப்பால், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரச இலை, பூவரச இலை, அந்த மாதிரி இலைகள் ஐந்து எடுத்துக்கோங்க. சந்தன குங்குமம் வைத்து தழுவி சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து இழுப்பெண்ணெய் அகல் தீபங்கள் வைத்து ஏற்றுங்க. ₹5 நாணயங்கள் வைத்துக்கோங்க. பூ வச்சுக்கோங்க. வராகியம்மன் முன்னாடி இந்த 5 தீபங்கள் ஏற்றுங்க. எங்களுடைய உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள். மனமுருகி வேண்டிக்கோங்க. உன்மத்த பைரவியே, வாராகி அம்மையே, வார்த்தாளி தேவியே அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஜபிச்சுட்டு வந்துட்டு உங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்மன்கிட்ட ஒப்பச்சிருங்க. அவங்க கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பாங்க. பிரச்சனைகளை தீர்க்க வல்லவள் வாராகி, வெற்றி தெய்வமாகிய கலியுக தெய்வமாகிய வாராகி அம்மன் துணை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் வழிபாடு. குங்குமம் மஞ்சள் ஒரு தட்டில் பரப்பி அதில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க வாராகியம்மனுக்கு. ஓம் வாராகி தேவி அன்னையே போற்றி, ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி, ஓம் சப்த கன்னிகள் வழிபாடும் நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். வாராகியம்மனுக்கு மனமகிழ்ந்து செவ்வரளி மாலை, செம்பருத்தி பூ மாலை, மனம் அதிகமாக இருக்க மல்லிகைப்பூ மாலை போட்டு வாராகியம்மனை புகழ்வது, பாராட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. தீபங்கள் ஏற்றி வாராகியம்மனை மனம் குளிர வைக்கும் பொழுது உங்களும் உங்கள் குடும்பத்தையும் குளிர வைப்பாள், உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாள். நல்ல தெய்வம் அவள், உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீப்பாள். உங்களுக்கு வாரி அலங்கக்கூடிய தெய்வம் அவள் வாராகியம்மன். நீங்கள் மனங்குளிர்ந்து பண்ணும் பொழுது அவள் உங்களுக்கு வீட்டிலேயே அமர்ந்து உங்களுக்கு எல்லா வரங்களையும் அளிப்பாள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் மார்கழி மாத வழிபாடு. வாரகழி மாதத்துக்கு வாராகியம்மனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்து அபிஷேகங்கள் நிறைய செய்யுங்க. மார்கழி மாதம் அம்மாவை குளிர வைங்க. மஞ்சள், விபூதி, குங்குமத்தால் அப்படியே தண்ணி ஊற்றி, இளநீர் இருந்ததுன்னா அதுவும் ஊற்றி, பன்னீர் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அம்மனுக்கு வேப்பிலை தீபம் போடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. கலசம் வைத்து, தீர்த்த கலசம் வந்து வேப்பிலை மிதக்க விட்டு மஞ்சள் குங்குமத்தை கொட்டி நீங்கள் வந்து வச்சுருங்க, பக்கத்தில் வச்சுருங்க. நிலைவாசல்லையும் நீங்கள் வந்து ஒரு சொம்பு தீர்த்தம் வைக்கிறது, தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. வீடு முழுவதும் தூபம் போடுங்க. எலுமிச்சை சாறு கலந்து அதில் தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது மாதிரி பண்ணுவது அம்மன் வந்து குளிர்ந்து உங்கள் வீட்டிலேயே தங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாரி வாரி வழங்கி நல்லதே நடப்பால், உங்களுக்கு தீராத நோய்களை தீர்த்து வைத்து வரமளிப்பவள் அவள், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயம் காப்பாற்றுவாள். வாராகியம்மன் துணை என்றென்றும் உங்களுக்கு இருக்கும், நல்லதே நடக்கும்.